அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தஃப்சீர் தஃசீர் ஔதபுல்லாஹிமின்ன ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வசனம் எண்பத்தி நான்கு அத்தியாயம் ஒன்பது வலா துசல்லி அலா அஹதிம் மின்ஹும் மாதா அபதம் வலா தக்கும் கப்ரிஹி இன்னஹும் கஃபரு பில்லாஹி ரசூலிஹி வ மாது வஹும் பாசிஹூன் நபியே அவர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீர் ஒருபோதும் இறுதி தொழுகை நடத்த வேண்டாம் அவரது மன்னரையில் நீர் நிற்கவும் வேண்டாம் ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்க மறுத்துவிட்டனர் பாவிகளாகவே அவர்கள் இறந்தும் விட்டனர் இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் நயவஞ்சகர்களை விட்டு முற்றாக ஒதுங்கி விடுமாறு தன் தூதர் சல்லல்ல அலிஸ்லாம் அவர்களுக்கு ஆணையிடுகின்றான் நயவஞ்சகர்களில் யாரேனும் இறந்துவிட்டால் விட்டால் அவருக்காக இறுதி ஜனாசா தொழுகை நடத்தவோ அவருக்காக பாவம் மன்னிப்பு கோரி அல்லது பிரார்த்தனை செய்து அவரது அடக்கத்தளத்தில் நிற்கவோ வேண்டாம் என்று நபி சல்லா அலை அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் நயவஞ்சகர்கள் அல்லாவையும் அவன் தூதரையும் ஏற்க மறுத்துவிட்டதும் அதே நிலையில் இறுதி வரை வாழ்ந்து அவர்கள் இறந்து போனதுமே இதற்கு காரணமாகும் இவ்வசனம் அருளப்பெற்றதென்னவோ நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹின் உபய்வின் சலூல் தொடர்பாக இருந்தாலும் இதில் கூறப்பட்டுள்ள விதி நயவஞ்சகர்கள் என்று இனம் காணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் நபி தோழர் பின் உமர் அலீலான் அவர்கள் கூறியதாவது நயவஞ்சகர்களின் தலைவர் பின் உபை இருந்தபோது அவருடைய புதல்வர் அப்துல்லாஹு பின் அப்துல்லா பின் உபை அலீலான் அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களிடம் வந்து தம் தந்தைக்கு பிரேத ஆடை அணிவிப்பதற்காக அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்களின் மேலங்கியை தருமாறு கோரினார் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தமது மேலங்கியை அவரிடம் கொடுத்தார்கள் பிறகு அப்துல்லாஹ் அலி அவர்கள் தம் தந்தைக்கு இறுதி தொழுகையை முன்னின்று நடத்தும்படி அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் வேண்டினார் அல்லாவின் தூதர் சல்லாஹ் சல்லாம் அவர்கள் அவருக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்க எழுந்தார்கள் உடனே உமர் அலி அவர்கள் எழுந்து அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலுவல்ஸ்லாம் அவர்களின் ஆடையை பிடித்து கொண்டு அல்லாவின் தூதரே இவருக்கா நீங்கள் ஜனாசா தொழுகுவிக்கப் வைக்கப் போகிறீர்கள் நயவஞ்சகரான இவருக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என உங்கள் இறைவன் உங்களுக்கு தடை விதித்த இருக்கின்றானே என்றார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லராய்சல்லம் அவர்கள் இவர் விஷயத்தில் பாவ மன்னிப்பு கோரவும் கோராமல் இருக்கவும் அல்லாஹ் எனக்கு விருப்ப உரிமை அளித்துள்ளான் நபியே அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரும் அல்லது பாவ மன்னிப்பு கோராமல் இரும் நீர் அவர்களுக்காக எழுபது முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் நான் இவருக்காக எழுபது தடவையை விட அதிகமாக பாவம் மன்னிப்பு கோருவேன் என்றார்கள் உமர் ரலீலன் அவர்கள் இவர் நஞ் நயவஞ்சகராயிற்று என்று சொன்னார்கள் இருந்தும் கூட அல்லாவின் தூதர் செல்லல்ல இஸ்லாம் அவர்கள் அவருக்கு ஜனாச தொழுகையை முன்னின்று நடத்தினார்கள் அப்போதுதான் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் நபியே அவர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீர் ஒருபோதும் இறுதி தொழுகை நடத்த வேண்டாம் அவரது மன்னரியில் நீர் நிற்கவும் வேண்டாம் எனும் இந்த வசனம் எண்பத்தி நான்கை அருளினான் உமர் பின் அல் ஹத்தாப் ரலீவன் அவர்கள் கூறியதாவது நய வஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாவின் உபை இறந்தபோது அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக அல்லாவின் தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் எனவே அவரை நோக்கி எழுந்து சென்ற நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அவருக்கு அருகே நின்று ஜனாசா தொழுகை நடத்த விரும்பியபோது நான் நகர்ந்து போய் நபி அவர்களின் நெஞ்சுக்கு நேராக நின்று கொண்டேன் நபி அவர்களை பார்த்து நான் அல்லாவின் தூதரே இன்னின்ன நாட்களில் இன்னின்ன வாரெல்லாம் பேசி அல்லாவின் எதிரி அப்துல்லாவின் உபைக்கா நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்தப் போகிறீர்கள் என்று கேட்டேன் அந்த நாட்களையெல்லாம் நான் பட்டியலிட்டேன் அதற்கு அல்லாவின் தூதர் சொல்லா அலுவலாம் அவர்கள் பதிலேதும் கூறாமல் புன்னகித்தார்கள் இறுதியில் நான் இவ்வாறு அவர்களிடம் கூடுதலாக பேசியதை அடுத்து உமரே என்னை விட்டு ஒதுங்குங்கள் இவர் விஷயத்தில் பாவ மன்னிப்பு கோரவும் கோராமல் இருக்கவும் நான் விருப்ப உரிமை அளிக்கப்பட்டுள்ளேன் பாவ மன்னிப்பு கோருவதையே நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் நபியே அவர்களுக்காக நீர் பாவ மன்னிப்பு கோரும் அல்லது பாவ மன்னிப்பு கோராமல் இரும் நீர் அவர்களுக்காக எழுபது முறை பாவ மன்னிப்பு கோரினாலும் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற எண்பதாவது வசனம் சொல்லப்பட்டுள்ளது நான் எழுபது முறையை விட அதிகமாக பாவ மன்னிப்பு கோரினால் இவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படும் என்று எனக்கு தெரிந்தால் அதைவிட அதிகமாக நான் கோருவேன் என்று சொன்னார்கள் பின்னர் நபியவர்கள் அவருக்காக தொழுகை நடத்திவிட்டு அவரது ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அவர் அடக்கம் செய்து முடிக்கப்படும் வரை அவரது அடக்கத்தளத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் அல்லாவின் துதர் சலாஹலம் அவர்களுக்கு குறுக்கே நின்று கருத்து தெரிவித்த எனது துணிச்சலை நினைத்து பின்னர் நான் வியப்படைந்தேன் எனினும் அல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் ஆவர் அல்லாவின் மீது சத்தியமாக சிறிது நேரம்தான் கழிந்திருக்கும் அதற்குள் நபியே அவர்களில் இறந்துவிட்ட யாருக்காகவும் நீர் ஒருபோதும் இறுதி தொழுகை நடத்த வேண்டாம் அவரது மன்னறையில் நீர் நிற்கவும் வேண்டாம் எனும் எண்பத்தி நான்காவது வசனம் அருளப்பெற்றது அதற்கு பிறகு தம்முடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றும் வரை எந்த நயவஞ்சகருக்காகவும் நபி அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தவில்லை அவரது மன்னறையில் நிற்கவும் இல்லை இன்ஷல்லா நாளை தொடரும்